மகர ராசி ஆகஸ்ட் மாத பலன்கள் 2024. உத்தராட நட்சத்திரத்தின் 2, 3, 4 ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள், திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அவிட்டம் நட்சத்திரத்தின் 1 மற்றும் 2 பாதத்தில் பிறந்தவர்கள் மகர ராசி அன்பர்கள், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம். அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி சனி, அவர் 2 வீட்டுக்கும் அதிபதி. 2 சனி ஆட்சி பெற்று இருக்கிறார், ஆனாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறார். 3 வீட்டில் ராகு இருப்பது மிகவும் சிறப்பு. 5 குரு இருப்பதும் சிறப்பு தான். உடன் செவ்வாயும் இருக்கிறார். 7 வீட்டில் புதன் மாதம் முழுவதும் இருப்பதால் சூரியன் ஆகஸ்ட் 17 வரை கடகத்திலும் பிறகு சிம்மத்திலும் இருப்பார். ராசிக்கு 8 வீடான சிம்மத்தில் சுக்கிரன் இருக்கிறார், 9 வீட்டில் கேது இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்திய கிரக நிலை. இனி பலன்களை பார்ப்போம். தனவரவுக்கு குறைவு இருக்காது, இருந்தாலும் சிறிது தடங்களுக்கு பிறகே உங்களுக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேரும். தாயாருடன் உங்களுக்கு விரோதம் ஏற்படலாம் அல்லது பாதிப்புகள் தாயாருக்கு ஏற்படலாம். உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வீடு வண்டி வாகன வகையில் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கப் போகிறது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரக நிலைகள், தற்போது நடைபெறும் தசாபுத்தியை பொறுத்து இந்த பலன்களில் மாறுபாடு இருக்கும். ராசிக்கு 3 வீட்டில் ராகு இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். அடிக்கடி பிரயாணங்கள் செய்யப் போகிறீர்கள், அதன் மூலம் தொழிலில் அதிக வருமானம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ராகு தசாபுத்தி நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை, உன்னத நிலையை அடைவார்கள். இளைய சகோதரத்துடன் சுமூகமான உறவு இருப்பதற்கு வாய்ப்பில்லை, ஆனால் தொழில் விஷயங்களில் வெற்றியை இந்த ராகு தருவார். ஒரு சிலர் குடியிருக்கும் வீட்டை மாற்றுவதற்கும் வாய்ப்புள்ளது. சொந்த வீட்டில் இருப்பவர்கள் கூட தொழில் காரணமாகவோ வேலை காரணமாகவோ வேறு வீடுகளுக்கு மாற்றலாகும் வாய்ப்பு உள்ளது. உங்களுடைய உடல் நலனில் சில பாதிப்புகள் ஏற்படலாம். ராசிக்கு 5 வீடு என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். ஒருவருக்கு குழந்தைகள் உண்டா, பிறக்கும் குழந்தைகள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் முன்ஜென்மத்தில் செய்த பூர்வ புண்ணியங்களை பொறுத்தே அமையும். உங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கவில்லை என்றாலோ அல்லது பிள்ளைகளால் உங்களுக்கு அவமானங்கள், பாதிப்புகள் ஏற்பட்டது என்றாலோ நீங்கள் முற்பிறவில் நிறைய பாவங்கள் செய்திருப்பீர்கள் என்று சோதிர சாஸ்திரம் சொல்லுகிறது. தற்போது கோச்சாரத்தில் குரு 5 வீட்டில் இருப்பதால் சாதகமான தசாபுத்தி நடக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வீட்டில் அல்லது அவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது, குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பொதுவாக சொல்லப்போனால் அவர்களுடைய இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது. அதே சமயம் செவ்வாயும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய மனதில் ஒருவித கவலை குடிகொண்டிருக்கும். அதாவது இந்த கவலைக்கு காரணமாக உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள். உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் உங்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறலாம். அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும். ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு பல முறை சிந்தித்து நன்கு ஆலோசனை செய்து முடிவை எடுங்கள். அவசரப்பட்டு விரும்பத்தகாத முடிவுகளை எடுத்துவிட வேண்டாம். அம்மை போன்ற வெப்ப சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். காய்ச்சல் ஏற்படுவதற்கும் அதிக வாய்ப்பு உள்ளது. அசையா சொத்துக்கள் மூலம் உங்களுடைய வருமானம் உயரப்போகிறது. ராசிக்கு 7 வீட்டில் புதன் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 9 வீடுகளுக்கு உரியவர் புதன். கணவன் மனைவி உறவில் ஒருவர் ஒருவர் சரியாக புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்படும். விவசாயம் செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் மிக நன்றாக நடக்கும். தொழில் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம். சற்று நிதானமாக நடந்து கொண்டால் கூட்டாளிகளால் பெரிதாக எதுவும் தொல்லை ஏற்பட்டுவிடாது. அரசியல்வாதிகள் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. சூரியன் மாத முற்பகுதியில் புதனுடன் சேர்ந்திருப்பதால் புத ஆதித்ய யோகம் ஏற்பட்டு வியாபாரத்தில் வெற்றிகளை குவிக்கப் போகிறீர்கள். உங்களுடைய பயணங்கள் அலைச்சல் தரக்கூடியதாக இருக்கும்.
தேவையில்லாத அவமானங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு மூல நோயால் பிரச்சனைகள் ஏற்படலாம். வயிற்று சம்பந்தமான உபாதைகளும் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் உடலின் வெப்பநிலை அதிகரிப்பின் காரணமாக எரிச்சல், தலைவலி, ஜுரம் போன்றவை ஏற்படலாம். அரசாங்கம் மூலமும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் செய்யும் வேலையால் சில பாதிப்புகள் ஏற்படும். உங்களுடைய பய உணர்ச்சியும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சண்டை சச்சரவுகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ராசிக்கு 8 சுக்கிரன் இருப்பதால் புதிதாக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஒரு சிலர் ஒரு சொத்தை விற்று மறு சொத்தை வாங்குவார்கள். புதிய வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் உள்ளது. கட்டிய வீட்டை வாங்குவதற்கும் சந்தர்ப்பம் உள்ளது. ராசிக்கு 9 கேது இருப்பதால் மகான்களின் தரிசனம் கிடைக்கும். ஆன்மீக சுற்றுலா, நீண்ட தூரத்தில் உள்ள வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மாதம் உங்களுக்கு அதிக அளவு நற்பலன்களை தரும் மாதமாக உள்ளது. நன்றி, வணக்கம்.